हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம் மீசோல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் কুর্তা செட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி ஷேர் பண்ண சொல்லிருந்தீங்க இன்னைக்கு ஹால்லயும் பாத்தீங்கன்னா কুর্তিஸ் அண்ட் কুর্তা செட்ஸ் தான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன் சோ இப்போ ரீசன்ட்டா கூட மீசோல வந்து ஒரு சேல் போட்டுருந்தாங்கல 70% சோ அதுல வந்து ஓரளவுக்கு கம்மி பிரைஸ்ல இருந்ததா நான் பார்த்து பிக் பண்ணேன் நிறைய நான் யூஸ் பண்ணிட்டேன் சோ எல்லாமே உங்க கூட ஷேர் பண்றேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்கறத கண்டினியூ பண்ணுங்க அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாம কুর্তিஸ் எல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிரலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் யூஸ் பண்ணிட்டேங்க இந்த কুর্তা செட் தான் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் வந்து இந்த কুর্তা செட் தான் சோ இந்த கலர் வந்து பார்க்கிறதுக்கு உங்களுக்கு டம்மியா தெரியலாம் பட் நான் போட்டு பிக் அட்டாச் பண்றேன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அண்ட் இதோட ஃபிட் தான் வேற லெவல் நம்ம எவ்வளவுதான் வந்து சில Dressலாம் காஸ் போட்டு எடுத்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு சில Dressக்கு வந்து ஃபிட்டே அமையாது அது ஃபிட்டாவே இருக்காது போட்டா வந்து நம்ம சைஸ் கரெகட்டான சைஸ் தான் எடுத்துறோம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா சில நேரத்துல செஸ்ட் லூஸா இருக்கும் வெய்ஸ்ட் லூஸா இருக்கும் பட் சில இது பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா அமைஞ்சிரும் சோ அந்த மாதிரி இதோட ஃபிட் வேற லெவல்ல இருக்கு அண்ட் சேம் கலர்ல தான் டாப் पैंट शाल इप्ली कलंज कड़कदा वाश् पड़ी इन पाद काटा अद अब तूक वीडियो सो इन लाइटा वटा अभी अंड वाश् पड़िया इंने पाती अलग और टैसल मारे को पासी टैसल बट वो फ्रंट को टैसल एं पासमें निके निका टन पिंज वो मारे अब वो ना पटिटे ना पिंज कई एटें अद ना वाश् पड़े अंड स्लीव थ्री फोर्थ स्लीव इत वो रयोनाकू इवो कंफा इवो सूपर बट वो இது பியூர் காட்டன் சோ உங்களுக்கு வந்து ஒரு டே ஃபுல்லா போடுறதுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கணும் வெயிலா இருந்தாலும் சரி மலையா இருந்தாலும் சரி விண்டரா இருந்தாலும் சரி அப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த Dress பிக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு போட்டுக்கிறதுக்கு செம கம்ஃபர்ட் அண்ட் சேம் டிசைன் தான் ஃப்ரண்ட் பேக் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பூப்பூவா வருது அண்ட் நெக் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் இருக்கு ஃப்ரண்ட்ல மாதிரி ரொம்ப கிராண்டா எதுவும் கிடையாது பட் இந்த நெக்ல சைடுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் டிசைன்ல ஒரு அந்த ஜரி மெட்டீரியல்ல வந்து அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க ஜிக்ஸாக்கா சேம் அதே வந்து பாத்தீங்கன்னா கையிலயும் கொடுத்திருக்காங்க இது மட்டும்தான் டிசைன் மத்தபடி ப்ளைனான சிம்பிளான ஒரு কুর্তা செட் இது அண்ட் இது இதே கலர்ல வந்து பேண்ட் பட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வருது அண்ட் பேண்ட்ல பெஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் கொடுத்திருக்காங்க சோ நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ண உள்ள மெட்டீரியல் எடுத்து அந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ற பேண்ட்ல இருக்க மாதிரி இருக்கு சோ போடுறதுக்கு செம கம்ஃபர்ட்டபிள் பட் வந்து பேண்டோட சைஸ் பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஃபிட் தான் அண்ட் ஷாலும் பாத்தீங்கன்னா சேம் அதே கலர் தான் பட் வந்து லைட்டான பிரிண்ட்ங்க லைட்டான 골드 கலர் பட் இந்த கலருக்கு வந்து இந்த பிரிண்ட் எடுக்கல இருந்தாலும் வந்து ரொம்ப மைல்டா நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளா டீசன்ட்டா நீட்டா இருந்துச்சு அண்ட் ஷால் செம்ம பெருசு ना पिक अटैच पड़े प्योर काटन इतना अदाल अभी सुरी अयन पड़े यूस पड़ मुझे वाश् पड़ा अंड नेक्स्ट पाती কুর্তা செட் কুর্তা செட் वो रोम ना ना वागू नैचे ना पातरपी ना आपल पातरपी इत वो কুর্তা செட் ओरिजिनल ब्रांड पाती लिबास ब्रांडल কুর্তা செட் मत आमिको मीसोल सब ड्रेस वो मारे कमिया कामिक ना वो इन ड्रेस इमिक्रेन ड्रेस पाती ना इतना वांगे मीशोल वांगे मत आपल पाते एल आपोड़े मीशोल वो कमियाँ ड्रेस था इधर वंदे हर्पा ब्रांड है बट मीशोले यो यो इधर ब्रांडेड आ वर्दो इल्ला वंदे नमक प्राइस कमी नाले चुमा चीप आर कुमो सेकेंड क्वालिटी आर कुमो नंचे बट सेम बट पाती हर्पा ब्रांड टैग दा पोटर के यो अदनाल ओके बट इधर पाती लिबास इधोड़ा ओरिजिनल प्राइस पाती किटत्तट मत्तापलेला 1100-200 इरुक्कु ना वांगनु नेनच्चु वच्चिरुंदा बट कमिया सर इेमारी प्राणडा वं ना आना पाती वो लिबासनल सो इट्स ओके बट मेटीरियल पावल ना प्योर काटन लिबास बट इतना पाती प्योर काटन नमक वो अब ओरिजिनल प्राणान एपी कैपिटी सीरियसा तरल यदो टेगरू और 90% नंबला टेग इलेना अभी सेट वो लिबासोदाना अंत वोजा कमेंट पड़ेंगे सो इत वो प्योर काटन मेटीरियल अंड सूपरान कुर्ती सेट पाती प्लेन ना मोतम काम बट इप्ली जूम पड़ी कामचा कुटी कुटिया चेकडा और सेलफा सो अंदमिद मेटीरियल अंड स्ली पाती थ्री फोर्थ स्लीव स्लीवो एज्जल मारे डिजन इतना पैंटो डिजन अंड फ्रंट पाती नेकारी लाइटा पैपिंग मारे को रोम रोम चिंपिंग अंड कॉन्ट्रास्ट कलर सेमें पाती ब्लू ग्रीन और सेम कामेन सो अदारी फ्लवर वो ना डार्क ब्लू को सेम इे ब्लू कलर पैंट पाती पैंट वो काटन मेटीरियल कैंट वो रयोन मेटीरियल टॉप द कॉटन पैंट रयोन मेटीरियल इतमी बट वो पाती ना फर्स्ट काम्च कुर्ती सेट ना एल दा पिक पड़े पैंट वो पिटे रोम फिटा उल्लमें बट इत पाती एल सईजा पैंट पाती पिड़ी इतमें वो ना पिड़ मार सपोज उमारी अंड हिपे कुछ टाइटा मार्के कुर्ती सेट्स इतर प्रच्च टाइम पाती लूसा पैंट टाइटा अंतमी सो नहीं पाँच वागो नम्बर एं प्राण
குர்த்தி வாங்குகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அது சேஞ்ச் ஆகுது. கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஹிப்பு, மற்றபடி இது வந்து ஒரு பலாசோ பேண்ட் தான், நல்ல பெரிய பலாசோ. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பென்சில் ஃபிட்டு தான், அப்படியே டைட்டாக இருக்கும் ஆங்கிள் லென்த் வரைக்கும். பட் இது வந்து நல்லா உங்களுக்கு பலாசோ பேண்ட்டு. ஷால் பார்த்திங்கன்னா அதே ப்ளூ கலரில் இருக்குது, நல்ல பெரிய ஷால். உங்களுக்கு வந்து சிஃபான் ஷால் தான் கொடுத்துருக்காங்க, சிஃபான் துப்பட்டா. அண்ட் இதில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த பேண்ட் இதுலேயே, நல்லாயிருக்கு. நான் இன்னும் யூஸ் பண்ணலை. அதுக்கு முன்னாடி மீஷோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபஸ்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் ஆர்டருக்கு 30% டிஸ்கவுண்ட், அப்படி இல்லைன்னா 100 ரூபீஸ் ஆஃபர் கிடைக்கும். மீஷோவில் சில பேர் அடிக்கடி கேட்குற டவுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஓடி இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. சிஓடி இருக்குது. ஸோ 7 டேஸ்க்கு வந்து ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்ஸோட கோடுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த அந்த கோடை எடுத்துகிட்டு போய் நீங்கள் மீஷோவோட சர்ச் பாக்ஸில் போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் டிஸ்பிளே ஆகும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குர்த்தி, ஒரு சிங்கிள் குர்த்தி தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீப் மெட்டீரியல். மோஸ்ட்லி வந்து இந்த ஜனாசியா அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து எல்லாமே க்ரீப் மெட்டீரியல்லாம் சேம். இது வந்து ஜனாசியா பிராண்ட் தான், பட் இந்த பிராண்டில் வர குர்த்திஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி தான் இது, பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன். ஈனா வந்து நான் இதில் வந்து எந்த காம்பினேஷன் இருந்தாலும் எடுத்திருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த சைடு ஒரு கலர், இந்த சைடு ஒரு கலர், இதில் வந்து யாரோ போட்டு நான் பார்த்துருந்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு டபுள் கலர் ட்ரை பண்ணேன். அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அது வந்து ஜஸ்ட் பார்டர் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஸ்டிஃபாக கேன்வாஸ் வச்ச மாதிரி இருக்குது. சேம் இந்த சைடு வந்து இந்த மாதிரி ஒரு மிரரே பார்த்தீங்கன்னா அது என்ன கலர், வெளுத்து போன கலரில் இருக்குது, கோல்டன் வெளுத்து போன கலர். பட் இது வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் கிடையாதுங்க, டெம்பரரி தான், பிச்சு விட்டுறலான்னு தான் இருக்கேன் நானே. இதை வந்து நான் எம் சைஸ் தான் வாங்கியிருந்தேன், ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லூஸாகவே தான் இருக்குது. ரைட் சைடு பிளாக்கு, லெஃப்ட் சைடு ரெட்டு, இதுதான் டிசைனே. அண்ட் இதோட பாட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த ஒரு ஏ லைன் மாதிரி. இந்த சைடு கொஞ்சம் நீளமாக, இந்த சைடு கொஞ்சம் நீளமாக, நடுவில் கொஞ்சம் ஏற்றி இந்த மாதிரி இருக்கும். போடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். அண்ட் ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவு. இந்த மெட்டீரியல் வந்து வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக நல்லா இருக்காது, பட் இந்த பிராண்டில் எது எடுத்தாலுமே உங்களுக்கு க்ரீப் மெட்டீரியல் தான் இருக்கும். ஸோ க்ரீப் மெட்டீரியல் போட்டு பழகணும் உங்களுக்கு வந்து, அது டெய்லி யூஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் வெயில் காலத்தில் தான் ரொம்ப போட்டுக்கவே முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீப் மெட்டீரியல் இருக்க ஒரு குர்த்தி தான், இதுவும் வந்து பியூர் க்ரீப் மெட்டீரியல். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தான் இருக்கும் அந்த க்ரீப் மெட்டீரியல், பட் போட்டு பழகிட்டா இதுவும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது எஃபி பிராண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு லேயர் குர்த்தி மாதிரி. இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி பிரிண்ட்டோடு வருது பார்த்தீங்களா, இது ஒரு தனி லேயர், தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு அந்த ரவுண்ட் நெக்கு, ரவுண்ட் நெக் கீழே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லேயர் மாதிரி பாதி தூரத்துக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி லேயர் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே இந்த மாதிரி பிளைனான ஒரு மாதிரி பிளைனான மெட்டீரியலில் அம்ப்ரலா பேட்டர்னில் வருது. பேக் சைடு வந்து சும்மா பிளைன் குர்த்தி தான், இது வந்து ஒரு அம்ப்ரலா பேட்டர்ன் குர்த்தி, ஸ்ட்ரைட் குர்த்தி கிடையாது அது மாதிரி. அண்ட் ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ், ஸ்லீவில் லைனிங் கிடையாது. அந்த இங்கே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்கல்ல, சேம் டிசைன் சேம் மெட்டீரியலில் தான் அந்த ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் எப்படி இருந்தாலும் போடும்போது ஓவரால் லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் கோல்டு கலர் லெகின், ஸ்கின் கலர் லெகின் இதெல்லாம் பேர் பண்ணலாம். ஏன்னா அம்ப்ரலா குர்த்தி தான், லெகின் போட்டாலும் ஒன்றும் பெருசாக தெரியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பேண்ட் எடுத்திருக்கேன். வீடியோவில் உங்களுக்கு என்ன கலரில் தெரியுதுன்னு தெரில, நான் வந்து அந்த பெய்ஜ் கலர் சொல்லுவாங்கள்ல, ஸோ லைட்டாக கோல்டு கலருக்கு பதிலாக இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நார்மல் காட்டன் பேண்ட் எடுத்திருக்கேன். லெகின் எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது, எனக்கு வந்து லெகின் ரொம்ப கம்ஃபர்டபுள் கிடையாது. எனக்கு வந்து ஸ்கர்ட்டு இந்த மாதிரி பேண்ட்ஸு, சிகரெட் பேண்ட்ஸு, பலாசோ பேண்ட்ஸ் இதுதான் எனக்கு பிடிக்கும். ஸோ வந்து ஒரு காட்டனில் ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக எடுத்தேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் பேக்கெட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு சைடு மட்டும்தான் பேக்கெட் இருக்குது, பேக்கெட்ஸ் இல்லை ஒரு சைடு பேக்கெட் இருக்குது, இந்த சைடு பேக்கெட் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து நான் டபுள் எக்ஸல் எடுத்துட்டேன், ஃபஸ்ட்டு நான் வந்து 3XL வாங்கியிருந்தேன், அது ஓவர் பெருசாக இருக்குன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 2XL வாங்கினேன். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியுது, நான் யோசிச்சு பார்த்தேன் நான் வந்து பெல்ட் கூட போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப எக்ஸல் சைஸு எல்லாம் போயிட்டோன்னா எல் தான் நம்ம ஹிப் சைஸ் கரெக்டாக இருக்கும், பட் பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு பிடிக்கும், எனக்கு வந்து அது பிடிக்காது, உட்காந்து எந்திரிக்கும் போதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பெருசாக இருந்தாலும் பரவாயில்லேருந்து எடுத்துகிட்டேன். கீழெல்லாம் பார்த்திங்கன்னா இது நம்ம நார்மல் பேண்ட் மாதிரி நல்லா டைட்டாக இருக்கும். நான் வந்து காமிக்கிறேன், அதுலையாவது ஒன்றில் போட்டிருப்பேன், அந்த பிக் அட்டாச் பண்ணுறேன். இதை வந்து பிளாக் கலரில் கீழே வந்து இந்த மாதிரி பிளைனாக இல்லாமல் லேஸ் பேட்டர்ன் வர மாதிரி எடுத்தேன். அண்ட் வந்து இதுவும் வந்து பியூர் காட்டன் தான், இதில் தான் ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த இடத்துலலாம் பிடிக்கிற மாதிரி இல்லை, அந்த மாதிரி ஸ்டிச்சஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடிக்காத மாதிரி. அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் ஒரு ட்ரெஸ் இப்போ வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்காக தான் எடுத்தேன். இந்த ட்ரெஸ் தான் அது, ஒரு சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸு, ஃப்ளேர்டு ட்ரெஸ் தான், நல்லா உங்களுக்கு சூப்பரான ஃப்ளேர் வருது, ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் வெளியே இருக்கிறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிந்தட்டிக் மெட்டீரியல், ஃப்ரண்ட்டில் நெக் இந்த மாதிரி இருக்குது, அதில் ஒரு அழகாக கொடுத்து ஒரு குட்டி
ஒரு ஓட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெஸ்ட்டாக அழகாக தெரியறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ், அழகாக பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைனிங் கிடையாதுங்க, அது வந்து உங்களுக்கு அப்படியே மெட்டீரியலே கொஞ்சம் நர நரம் தான் இருக்குன்னா நல்லா ஃப்ளேயரோடு வருதுங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இந்த மாதிரி சிந்தட்டிக் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க, பட் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா வெயிட்டான சாட்டின் கிளாத் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு கலரில். ஸோ நல்லா வெயிட்டாக ட்ரெஸ்ஸு வந்து போட்டிருக்கும் போது ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஃபிட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும், கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ உங்களோட எக்ஸாக்ட் சைஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கணும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ லைட்டாக நமக்கு வந்து நம்ம ஃபிட்டாக போடும்போது வந்து இருந்தால் உள்ளே நுழையிறது கஷ்டம். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி சைடில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜிப் இருக்கிறதே வந்து அப்படியே ரொம்ப உத்து பார்த்தா தான் தெரியும். இப்போலாம் வர நிறைய ட்ரெஸ்ஸில் இந்த ஜிப் இருக்குது, ஆனால் நான் நிறைய இதில் பார்க்குறதே இல்லை. வாஷ் பண்ணி போட்டுட்டு அடுத்து மடித்து வைக்கும்போது தான் அது என் கண்ணிலே படுது. ஸோ இது நான் எனக்கு என்னென்னா இதை வந்து நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நெக்கெல்லாம் ஓகே தான், பட் வந்து எனக்கு இந்த இது இருக்குல்ல இந்த ஃப்ரண்டில் இது இது வந்து ரொம்ப லோவாக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப இப்படி இறங்கி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வந்து அதுக்கு இடையில வைக்கிறதுக்கெலாம் கூட ஒன்று இருக்குது, அதை பார்த்து வாங்கணுன்ட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கேப் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ட்ரெஸ் போட்டோன்னா இது போடும்போது இந்த கேப்ரி போட்டோன்னா கரெக்டாக உங்களுக்கு கவர் ஆயிடுது, கேப்ரி வெளியே தெரியறதில்ல. ஜஸ்ட் நம்ம வேகமாக நடக்கும்போது காத்தடிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த அழகாக லேஸ் மட்டும் தெரியுது. ஸோ அதான் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, எது எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய். பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வந்து நீங்கள் இந்த மாதிரி கேட்லாக் மூலமாக போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கோடு டைப் பண்ணி அது மூலமாகவும் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இப்போது டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சாரி கோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கோடை எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் வந்து இந்த சர்ச் ஆப்ஷனில் வச்சு டைப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ டைப் பண்ணி முடிச்சுட்டு சர்ச் கொடுத்துருங்க, அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அது கூட இருக்க நிறையா ப்ராடக்ட்ஸ் காமிக்கும், உங்களுக்கு எது வேணுமோ பர்டிகுலராக அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்கோடுக்கு அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்றதே உங்கள் பின்கோட் டைப் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் ரிவ்யூஸ் ரேட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணிட்டு ஆட் டு கார்ட் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். நம்ம பேமெண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட், கேஷ் ஆன் டெலிவரி, பேடிஎம், கூகுள் பே எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை பண்ணிக்கோங்க. சிஓடி கொடுத்தாச்சு. இப்போது ஃபைனல் கஸ்டமர் ப்ரைஸில் சேம் சாரீ வந்து 400. ஸோ அங்கேயே வந்து